सिल्वेरियूस महन पोर्मिस दास तेरंदार 536 अहाबिदुस तेयोडोरस पदवील अमर्त तिटम तीदिनाल कॉन्स्टांटिन नोबिल अंतियोकिया नगरंगले तंगलुडैय कट्टुपाट्टिर्कुल वैत्तुकोल्ल इव्विरुवरुम तंगलुडैय अधिकारंगले इव्वाराग पयन्पडुत्तिनार्गल सिल्वेरियूस It is a common experience that those who have most want more. This must be because they don't really have what they have it. It doesn't fulfill them. It only baits them into further accumulation. Greed is a bottomless pit and nothing will ever fill it. Whatever oversees your whole life, right into the arms of death, but be a reflection. It is the other religion, God's main rival. Greed is a bottomless pit and nothing will ever fill it. Yeah.
Seek first God's kingdom and His righteousness, and all these things will be given to you as well. Matthew 6:33. அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கப்படும். அன்பாந்த சகோதர சகோதரிகளே, அன்பாந்த பிள்ளைகளே, அன்பாந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சென்ட் கிரகரி ஆஃப் நிஸ்ஸான், we only own the present while the hope for the future is uncertain. Each day has enough trouble of its own, so why worry about? கிரகரி நிஸ்ஸா நாட்டை சார்ந்தவர் கூறுகின்ற வார்த்தைகள், நிகழ்காலம் மட்டுமே நமக்குரியது, எதிர்காலம் உறுதியற்றது, ஒவ்வொரு நாளும் போதுமான தொந்தரவுகளை கொண்டுள்ளது, பிறகு ஏன் கவலை? இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய தெம்பை கொடுக்கிறார். நாம் எல்லோரும் இப்பொழுது இந்த நாள் துவங்குகின்ற வேளையில், காலை வேளையில் தூக்கத்தை விடுத்து எழுந்து தாராள மனதுடன், தியாக மனதுடன் நம்மையே தயாரித்து ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த முயற்சி திருவினையாக்கும். இந்த முயற்சி நமக்கு பல வகையில் ஆசீர்வாதத்தை தருகிறது. The early bird catches more flies என்று சொல்வார்கள். மரத்தில் பறவைகள் இருக்கின்றன, விடிந்ததும் முதலில் பறந்து சென்று செல்கின்ற பறவைகளுக்கு நிறைய தீனி கிடைக்கும் காலையிலேயே. அவை பாருங்கள், காலையிலேயே இந்த பறவைகள் எல்லாம் கூட்டை விட்டு செல்கின்றன. பறவைகளுக்கு உணவளிக்கின்ற இறைவன் நமக்கும் உணவளிக்கின்றார், நம்மை காப்பாற்றுகின்றார். அதைத்தான் The providence of God என்று சொல்கின்றோம். இறை பராமரிப்பு. இந்த இறை பராமரிப்பு என்பது நமக்கு வேண்டியவைகள் நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை. Happiness is nowhere, happiness is now here. கடவுளை நம்புகிறவன் கவலையற்றவன். ஒரே வார்த்தையை இரண்டு வகையாக புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள். ஹாப்பினஸ் இஸ் நோவேர், எங்கே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லுகின்ற சொல்லிலேயே ஹாப்பினஸ் இஸ் நவ் ஹியர், மகிழ்ச்சி இங்கே இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது. ஆக இத்தகைய மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் இருத்தல் வேண்டும். மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை, மகிழ்ச்சி இங்கு இப்போது நம்மிடையே உள்ளது. அதை உணர்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆக எத்தகைய சூழ்நிலையிலும் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார். இத்தகைய
ஒரு அடிப்படை கட்டுமானம், தி அஸ்திவாரம் என்று சொல்வார்கள், த ஃபவுண்டேஷன். இதன் மீது கட்டப்பட்ட விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருத்தல் வேண்டும். இதைத்தான் நான் வலியுறுத்தி வருகின்றேன். த ஃபெய்த் ஃபார்மேஷன், சிறு பிள்ளைகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், சிறுவர் சிறுமிகளாகட்டும், இளைஞர்கள் இளம் பெண்களாகட்டும், அந்த ஃபெய்த் ஃபார்மேஷன் என்பதை நாம் கொடுக்கும் பொழுது அது தானாக அது மலர்கிறது. நேற்று மாலையில் ஒரு வாலிப பையன் லண்டனில் தனக்கு மிக சிறந்த ஒரு நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது, அதே நிறுவனத்தில் படிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அவன் என்ன சொல்கின்றான், எனக்கு இறைவன், இயேசு, மாதா, புனிதர்கள் என்னை சொல்லி தந்தையினுடைய திருப்பலி தினமும் நான் என்னுடைய லேப்டாப்பில் பார்ப்பேன். காலையில் லண்டனில் இருந்தாலும் அவருடைய மறைவுரைகள் என்னை திடப்படுத்துகின்றன. அந்த பையன் பிறப்பிலேயே ஒரு இந்து பையன், அந்த குடும்பம் முழுவதும் இந்து குடும்பமாக இருந்தது, தாய், தந்தை, மகன், மகள். அவர்கள் சேலத்திலிருந்து புலம்பெயர்ந்து நெல்லித்தோப்பங்கிலே வந்து குடியேறினார்கள். பங்கு தந்தையை சந்தித்தார்கள். பழைய பங்கு தந்தையிடமிருந்து கடிதம் வாங்கி வந்தார்கள். இவர்கள் இந்து குடும்பம், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று தயார் செய்து வருகின்றார்கள். அவருடைய தந்தை ஒரு அந்த 100 அடி ரோட்டில் ஒரு டீ கடை வச்சிருப்பார். ஒரு நாள் என்னை ஆசீர்வதிக்க அழைத்தார். கடை மந்திரிக்க வேண்டும். கடை மந்திரிக்கும் பொழுது அந்த டேப் ரிகார்டரில் காலையில் 5 மணிக்கு நான் ஆண்டவருடைய பாடல்களை போடுவேன். ஆண்டவருடைய பாடல்களை கேட்கட்டும் வருபவர்கள், என்னுடைய கடைக்கு வருபவர்கள், வெளியிலே போகின்றவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கட்டும். எத்தனை வாஞ்சை பாருங்கள், இவைகள்தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர், என் பிள்ளைங்களை ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஆகவே இந்து பிள்ளைகள் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இல்லை, அவனு ஞானஸ்தானம் வாங்கலை. அந்த ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு பேட்ரிக் ஸ்கூலில் கொண்டு போய் திரு ரெஜிஸ் அவர்களை சந்தித்து, நேரடியாக சந்தித்து சொல்லி இடம் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கு நன்றியோடு, மகிழ்ச்சியோடு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த குடும்பம் முழுவதும் அருட்சாதனங்களை பெற்று ஒரு விசுவாசமுள்ள குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் பாரம்பரியமாக நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கக்கூடும். நம்மிடம் இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன, அந்த வாஞ்சை என்ன, அந்த மகிழ்ச்சி, இறைவன் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். அதை விட சிறப்பு என்னவென்றால் இந்த பையனுடைய சித்தி, அது இன்னும் இந்து பிள்ளையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நெல்லித்தோப் கோயிலுக்கு வாரம் வாரம் வரும், சனிக்கிழமை தோறும் மாலை திருப்பலிக்கு வரும். தனக்கு திருமணம் நடக்க வேண்டும், தன் காலிலே ஒரு பெரிய ஆபரேஷன், கால் கருவாடு மாதிரி இருக்கிறது, கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சந்தேகம். ஆண்டவிடம் வேண்டினேன், தேவதாயிடம் வேண்டி வருகின்றேன். அனைத்து காரியங்களும் அந்த பிள்ளைக்கு கூடி வந்தது. இன்னும் அந்த பிள்ளை மட்டும் இந்து பிள்ளையாக இருக்கிறது குடும்பத்தோடு. ஆக நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது அல்ல, என் உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் இருக்கிறதா, இயேசுவை நான் முழுமையாக நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னை வழி நடத்துகிறார் என்னும் பொழுது அங்கு மகிழ்ச்சி ஒளி வெள்ளம் இருக்கும் என்பது திண்ணம். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, 2 கொரிந்தியன் 12:9. என் அருள் உனக்கு போதும், நான் கொடுக்கின்ற அருளை நீ ஏற்றுக்கொள். எத்தகைய சூழ்நிலையிலும், வறுமையில் இருந்தாலும் சரி, வளமையில் இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, பல சமயங்களில் தோல்விகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடை கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மோதும், எதிர்ப்பை தரும், வெறுப்பை தரும், இன்னும் சொல்லப்போனால் பலவிதமான அச்சுறுத்தல்களை தரக்கூடும் கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு எதிராக. என் அருள் உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் நின் கருணை நிறைவே பராபரமே. தாய்மானவர், வாடுமுகம் கண்டு, முகம் வாடியிருக்கிறதா, உடனே அதனுடைய இங்கிதம் என்று சொல்லுவார்கள், ஏன் இந்த முகத்தில் இந்த வாட்டம்,
என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். எனக்கு தெரியும், ஒரு மதரை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன். ஆஸ்திரேலியன் மதர் ஷீலா தாம்சன் அவர்கள் சென்னையில் இந்த பேபிஸ் ஹோம் உடைய தலைமை சகோதரியாக இருந்தவர். இந்த பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு அவ்வப்பொழுது இந்த கான்சர்ட் கொடுப்போம். பிள்ளைகள் எல்லாம் இசைக்கருவிகள் வாசிப்பார்கள், அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த பிள்ளைகளையும் வாசிக்க கற்றுக் கொடுப்பார்கள். ஆங்காங்கு இருக்கின்ற நிறுவனங்கள் அழைப்பார்கள் கிறிஸ்மஸ் சமயத்தில். அப்பொழுது சென்று அந்த மேடையில் இந்த பிள்ளைகள் ஒரு 15-20 பிள்ளைகள் விதவிதமான கருவிகளை, சாதாரண கருவிகள், டம்போரின்ஸ், ட்ரையாங்கிள், சிம்பல்ஸ், இவைகளை வைத்துக்கொண்டு பாடல் வாசிப்பார்கள். அப்படி ஒரு முறை அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் நிறைய பேர் இந்த ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த மாணவர்கள் படிக்கின்றார்கள், கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மதர் வேகமாக மேடை மேலே ஏறி ஒரு பிள்ளையை வாரிக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க. இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்த இந்த மதர் இந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து தூக்கிட்டு போனாங்க. பிறகு என்னன்னு கேட்டால், அந்த பிள்ளை பயத்தினால் மிரண்டு கொண்டு இருந்தது. இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்தோன்னா இந்த சின்ன பிள்ளை இது வரைக்கும் பார்த்ததில்லை பிள்ளைக்கு, பார்த்து மேடையிலே மிரண்டு போய் இருந்ததை பார்த்து இவர்கள் தூக்கிடுங்க. நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம் தெரியல, மற்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. இந்த பிள்ளை பயப்படுகிறது, ஒரு சிறு குழந்தை பயப்படுகிறது என்பதை பார்த்து செய்தவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை என்னமா ஜீப்பெல்லாம் ஓட்டுவாங்க, அவங்க ஜீப் ஓட்டுவாங்க, நாங்கள்லாம் அவங்க ஜீப்பில் போவோம். ஒரு நாள் ஜீப்பு நின்றுடுச்சு, ரோட்டில் நின்றுடுச்சு, பக்கத்தில் ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்காரன் இந்த மாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் சர்வசாதாரணம், நீ ஜீப்பை நிறுத்தி ஏன்பா மாட்டை அடிக்கிற, மெதுவாக ஓட்டுப்பா, என்ன கரிசனம் பாருங்கள். நம்ம பார்ப்போம், அவன் மாடு அவன் வண்டி அவன் அடித்து ஓட்டுறான், ஆனால் நிறுத்தி ஏன் மாட்டை அடிக்கிறாய், அடிக்காமல் ஓட்டு. இதுதான் இந்த கரிசனம் என்பது. வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் நின் கருணை நிறைவே பராபரமே. இப்படி இந்த இறை அன்பானது மிளிரும் பொழுது அது வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பயத்தை உணர்வை வெளிக்காட்டாமல் இருக்கும் பொழுது இப்படி செய்வார்கள். அதே போல் வாடும் பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் என்று தாயமானவர் சொல்வார். அந்த மடத்தில் சாப்பாட்டு அறைக்கு பக்கத்தில் ஒரு வெராண்டா, அந்த வெராண்டாவில் நிறைய ரோஸ் செடி வச்சுருப்பாங்க. நிறைய ரோஸ் செடி வச்சு அதுக்கு வெயில் தாக்காமல் இருப்பதற்கு கீத்து போட்டு காலையில் தினமும் அந்த சாப்பாட்டு அறையில் பாட்டு போடுவாங்க. பாட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற சிஸ்டர்ஸ் மற்றவங்களுக்கும் அந்த பாட்டு கேட்குற மாதிரி இன்னும் சொல்லுவாங்க, இந்த பாட்டு இந்த ரோஜா செடிகளும் கேட்க வேண்டும். உண்மை, இசையினால் ரோஜா செடிகள் இன்னும் அதிகமாக பூக்கும். இப்படியெல்லாம் மனதை உயர்வாக்கிக் கொள்ள முடியும். மெனி திங்ஸ் அபவுட் டுமாரோ ஐ டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ நோ ஹூ ஹோல்ட்ஸ் டுமாரோ அண்ட் ஐ நோ ஹூ ஹோல்ட்ஸ் மை ஹேண்ட். அருமையான இந்த பாடல். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. நாளைய தினம் குறித்து எனக்கு புலப்படாதவை பல உள்ளன, ஆனால் நாளை யாருடையது, எனது கரம் பற்றியுள்ளவர் யார் என எனக்கு தெரியும். என்னை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தேவனை நான் அறிவேன் என்ற ஒரு விசுவாச உணர்வுடன் செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், ஃப்ரீ மீ ஃப்ரம் நீட்லெஸ் ஒரீஸ் அண்ட் ஹெல்ப் மீ டு புட் மை ட்ரஸ்ட் இன் யூ. மே மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கன்சர்ன் பி யுவர் க்ளோரி அண்ட் யுவர் கிங்டம் ஆஃப் பீஸ் அண்ட் ரைட்டியஸ்னஸ். ஹெல்ப் மீ டு லீவ் ஈச் டே அண்ட் மூமெண்ட் வித் ட்ரஸ்ட் அண்ட் கிராட்டிடியூட் for your providential care for me. Inbame anbe em iraiva, nandri inda ulagukkagavum idan alagukkagavum kanganippalaragavum idan paadugavalaragavum anbudan emmai uyarthinire, adarkum nandri. Padaippugalin arumai puriyavum potravum palakkividum em nenjinaiyum kangalaiyum em kangalai therandividum appa. எனக்காக மட்டும் அவை படைக்கப்படவில்லை, எல்லோருக்காகவும் தான் என்பதை
நினைவூட்டும். பகிர்தலின் வழியாக அன்பும் நம்பிக்கையும் பரிவும் சமத்துவமும் செழிப்பும் பாரில் பூத்து குலுங்கட்டும். எல்லாமல்ல அவரே நல்லவரையுமே போற்றுகிறோம், கொள்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்கின்ற அன்பு தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழவும் செய்தள்ளும். எங்கள் செபத்தை கேளும். எமக்காக மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பல வகையான மக்கள், உள்நாட்டில், வெளிநாட்டில், அருகில், வெகு தொலைவில் என்று ஜெபித்து கொண்டிருக்க மக்களை கண்பாரும். எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக தந்து நாங்கள் என்றும் உமது அன்பு மக்களாக வாழ, அவர் படைப்புகள் நாம், உம் பிள்ளைகள் நாம், உம் மந்தையின் ஆடுகள் நாம் என்கின்ற வகையில் நாங்கள் வாழச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனா, என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆராதனை.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம், 11ஆம் வாரம், புனித சில்வேரியோஸ் என்னும் போப்பாண்டவரை திருச்சபை என்று ஞாபகப்படுத்துகிறது. இந்த நாள் திருப்பலி தொலைக்காட்சிகளுக்கு முறையே அன்பொலி டிவி, ஹோலி கிராஸ், டிவி யூஎஃப்எக்ஸ், டிவி அற்புத ரேசு சேனல், யூடியூப் இவைகளுக்கு உபயம் செய்கின்ற உபயதாரர்களாக பேத்ரூஸ் தேதரா, ஆந்திரி அருணால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அஜிரூபசாமி குடும்பம், அல்போன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியை குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம், டெம்பிள் வியூ நிறுவனம் இவர்களுக்காகவும் நற்சுகம் நற்படிப்பு பிறந்தநாள் நன்றியாக வேண்டி மெல்வினா கிருஷ்ணசாமி பிரான்ஸ், பேரப்பிள்ளைகள் பாஸ் செய்ததற்கு ஆரோக்கியமாதாவுக்கு நன்றியாக ஜனீன் தர்சியூஸ் குடும்பம், 53வது திருமண நாள் நன்றியாக ஜோசப் ஜோஸ்பின் ஃபிலோமினா, நன்றியாக கிராசியான் ஜாக்குலின் குடும்பம், நன்றியாக கருத்துக்கள் நிறுவர் வேண்டி ஆஞ்சலின் யுஎஸ்ஏ, கிரேஸ் பானு 1000 லைட் சென்னை, லசார் செல்வம் மணப்பாறை, தீ அவிழ்ந்து விடுதலை நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்டியான் லெபோ, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சாந்தால் அலெக்சாண்டர் மொம்பரியான், ரீயூனியன் ஆவின் அருள் பெற நன்கு படிக்க நன்றியாக நிர்மலா ராணி, கருத்துக்கள் நிறைவேற வேண்டி டோமினிக் மாரி ரெஜினா, கால்வழி தீர கட்டுக்கள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி, வயிற்று வழி குணமாக வேண்டி மாரி ரோசாலி பிரான்ஸ், மலேசியா ரோஸ்லின் கருத்துப்படி தன் பிள்ளைகள் சுமதி, ரீதா, செபாஸ்டின், ஜோஷ்வா, ஜோக்கின், ஜெரமியா இறை அன்பில் வளர வாழ, ஃப்ளோராந்தன் விமலா குடும்பத்தினர் நன்றியாக, ஆண்மையிலை பாட்டிக்காக ஜோசப் ஃபிலோமின் ராஜு, டார்சியூஸ் ஆந்திரே, ஜவியர் லூர்து நாயகி, ஆரோக்கியநாதன், செய்மரி செல்வநாயகம், ரொலாந்தே எட்வார்ட், சுசைமரி டார்சியூஸ், செபாஸ்டின் ஒபனான்ஸ், ராஜலட்சுமி குப்புசாமி, 25ஆம் ஆண்டு நினைவாக லூயி சின்னசாமி கண்ணம்மாள், சாமிதாஸ் பெரியநாயகம்மாள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள், அந்தோணிசாமி, தெரசப்பா, பெரிச்சர்ட் இவர்களுக்காகவும் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொண்ட குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, நம்பினோருக்கு மனத்திடன் நீரே எங்கள் வேண்டுதல்களுக்கு இரக்கத்துடன் செவிசாய்த்திருளும். உமது உதவியின்றி வலுவற்ற எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றி உம் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் போரியும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், 12 இறைவசனங்கள், 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளை, பெருமை பாராட்டுதல் பயனற்றது. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான்.
அவன் உடலோடு அங்கு சென்றானாம் உடலின்றி அங்கு சென்றானாம் யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் அவன் உடலோடு அங்கு சென்றானாம் அல்லது உடலின்றி அங்கு சென்றானாம் யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான் இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மையே எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன் எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்க சுவைத்து பாருங்கள் ஆண்டவரின் இனியவர் என்று ஆண்டவருக்கு அன்றி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூதன் என்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் பல்லவி ஆண்டவரின் தூயரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது பல்லவி வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா பல்லவி சுவைத்து பாருங்கள்
அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிடித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மகிமை அதிகாரம் 6 திருவசனங்கள் 24 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை, ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள், ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை பொருட்களை
எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வளிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றீர். இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குறைவின்றி கிடைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றியுடன் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று பாடும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவு வென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் பிடித்த அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டே நினைவு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆனந்தராயர் இணை ஆயர்கள் குருமரபினர் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் பரமன்பினால் நிறைவு பெற செய்திருளும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கோந்தலாய் இந்த புனிதர்கள், இன்றைய புனிதர் செல்வேரியோஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தோயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமாக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தை பார்த்து சொல்லுவோம். எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு தீமை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆள் செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் நிலத்தில் எழுந்தருளிவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எமை காத்து நித்திய வாழ்வு அழைத்துக் கொண்டு செல்வதாக. ஆமென். ஆர் போதே கோலே ஆரியே.
நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவையேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நானாவிடுகிறேன். ஆமென். அன்பாண்டுகளே, த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் என்று ஒரு அங்கம், ஒரு தாட் பேட்டர்ன் உண்டு. நாம் செய்கின்ற செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்புடைத்து ஒரு காரியத்தை நன்றாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், அதை துரிதமாகவும் செய்ய வேண்டும். அதில் அடங்கியிருக்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு ஸ்கில் அல்லது அவனுடைய திறமை. நம்முடைய தொழிலகங்கள், இப்பொழுது நம்முடைய பல வகையான சேவை மையங்கள், இவைகளில் தொய்ந்து போயிருப்பதற்கு காரணம் இந்த திறமையின்மை. த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் என்பது அது எந்த அளவுக்கு, த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஃபேக்ட்ரிஸில் ஒரு இன்ஜினியர் இருப்பார். தாங்கள் உருவாக்குகின்ற பொருட்கள் எத்தகைய தரமுடன் இருக்கிறது. தரம் இல்லாமல் இப்பொழுது மேகி நூடுல்ஸ் அதிகமான காரியம் இருப்பதினால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்படி பல காரியங்கள் அப்படி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே 22 நாட்கள் நம்முடைய ஒளிபரப்பு தடைபட்டது என்று நேற்று கடிதமும் எழுதிவிட்டேன். போஸ்ட்டுக்கு போயிடுச்சா என்னான்னு தெரியல, செக்அப் பண்ணோம். இன்றைக்கி காலையில் கட்டு, யூஎஃப்எக்ஸ் சேனல் போகவில்லை. 75,000 ரூபாய் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டணும். இந்த டெடிக்கேட்டட் சேனல் என்று பெயர். இதற்கு எந்த தடையுமின்றி போக வேண்டும் என்பது அதற்கு பெயர். மற்ற டெலிஃபோன் போல் இல்லை இது. அவ்வளவு பணம் கட்டினா எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் என்பது அதனுடைய தன்மை. அவ்வளவு பணம் கட்டி சிறப்பாக வாங்கி பண்ணால் காலையில் வந்தவுடனே சக்ரிஸ்டி வந்தவுடனே கட்டு ஃபாதர், இன்றைக்கி யூஎஃப்எக்ஸ் டிவி போகாது. உடனே அங்கேருந்து ஃபோன், மெட்ராஸ்லேருந்து, என்ன செய்கிறது வரல, கலந்த பூசை ஓல்டு மாஸ், நேற்று வச்ச பூசையை எடுத்து போடுங்க. அப்போ மக்கள் எல்லாம் பழைய சோறு சாப்பிட்றாங்க. முயற்சி செலவு பல வகை, ஆனால் மெத்தனம் ஒரு சின்ன ஆள், அந்த மெயின்டெனன்ஸ் ஆள் செய்கிறவருடைய மெத்தனத்தில் பாருங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது. இப்படி உலகம் பூரா, இந்தியா பூரா, நாடு பூரா மெத்தனம் மெத்தனம் மெத்தனம். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் என்பது சிறந்த வகையில் இருக்க வேண்டும்.
அது சிறுவத்திலேயே பள்ளிக்கூடத்திலேயே படிக்கும் பொழுதே உங்கள் கையெழுத்து எப்படி இருக்குது? கையெழுத்து நல்ல கையெழுத்து இருக்குதா? பாராட்டு. அந்த குவாலிட்டி இஸ் குட். காக்கா மூக்கில் இருக்கிற மாதிரி இருக்குதா? மோசம், தேராது. நீ இப்படி தான் இருப்ப. ஆகவே இந்த புதுநன்மை உறுதி பூசும் சமயத்தில் பிள்ளைகளுக்கு அதையும் கற்றுக் கொடுத்தோம். கையெழுத்து தினமும் எழுதி வர வேண்டும், அது ஆண்டவருடைய அருள் வாக்காக எழுதி வர வேண்டும் என்று ஒரே கல்லில் நாலு மாங்கா. கையெழுத்து சுத்தம், ஆண்டவருடைய அருள் வாக்கு, தினமும் எழுதுகின்ற ஒரு பழக்கம், வீட்டில் அதை ஹோம்ஒர்க் செய்கின்ற பழக்கம், இப்படி பலவற்றை அதனுள் புகுத்தி பிள்ளைகளை உருவாக்குகிறோம். அதில் எத்தனை பேர் எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா? அது அப்படி தான் இருக்கும். வளர்ந்த பிறகு வேலைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல அப்படி தான் ஏமாறும், இப்படி தான் இருக்கும். ஆகவே நம்முடைய செய்கின்ற வேலைகள், கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிட்டி மிக சிறந்ததாக இருக்க நாமும் முயற்சிப்போம், பிறருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நன்றி எழுந்திருப்போம், ஆசீர்வதிப்போம். ஜெபிப்போமாக. அன்புறவுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊற்றாக இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு விசுவாசிகள் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறே இது உமது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று ஓழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கில் உள்ள அருள் சகோதரிகள், இறை மக்கள், குடும்பங்கள், பக்த சபையினர், சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும், சிறையில் வாடுவோர், நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும், மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும், அன்பொழி குடும்பங்களுக்காகவும், நம் ஆலயத்தின் 325 ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இறை திருவிழத்திற்கு ஏற்ப வெற்றியாக அமையும்படியாகவும், மரித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கும்படியாகவும் அன்றாடவும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, புனித சூசி எப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.